Hi everyone, welcome back. In this video, sensitive skin is what to do, what to do, do's and don'ts. Sensitive skin is what to do, skin is what to do, reactions are itchy, red, skin is what to reactions are what to acne breakouts are what to do. So, in this case, there are problems face panitripanga. So, avangaloda skin is what to do, care eduthukano appdin therinjikiradhu romba important, enalam pannalam pannakoodadhu appdin therinjikiradhu ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. Sensitive skin na easy react aga kudiye or skin type or easy damage aga kudiye or skin type. Ella adukme set agra or product avangalukku vandu set agama pogu. Ella arkume romba nalla work agra or face wash illena or moisturizer avangalukku suttama set agadhu. Or product vandu avanga skin la ottukala appadina avangalukku nareya allergies kaata arambikum. Skin full a red aidum. Skin vandu bayangaram irritated a irukum. Or chinna or acne vandadina kuda avangalukku romba romba painful a irukum. Avangalukku adutha acne's வந்துட்டே இருக்கும் ஒன்னு போனா இன்னொன்னு அடுத்து வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு skin type தான் வந்து நம்ம sensitive skin type னு சொல்றோம் புதுசா ஏதாவது ஒரு cream try பண்ணாங்கனாலோ இல்ல புதுசா ஏதாவது ஒரு facial try பண்ணாங்கனாலோ அவங்க face full rashes வந்துடும் இந்த மாதிரியான symptoms எல்லாம் இருந்தது அப்படினா நீங்க உங்களுக்கு sensitive skin type அப்படினு identify பண்ணிக்கலாம் அதோட sensitive skin type உள்ளவங்களுக்கு special care and attention ரொம்ப தேவை skin-ன வந்து எதெல்லாம் போடலாம் போடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் Sensitive skin வரதுக்கு 4 main reasons சொல்றாங்க. ஒருத்தவங்களுக்கு sensitive skin இருக்கு அப்படினா இந்த 4 reasonsனால ஏதோ ஒண்ணுனால தான் உங்களுக்கு sensitive skin இருக்கு அப்படினு சொல்றாங்க. First type என்னன்னா naturally sensitive skin. Naturally sensitive skinனா by birth ஆவே அவங்களுக்கு வந்து sensitive skin இருக்கும். அவங்க parents கிட்ட இருந்து அவங்க genetically அது வந்து inherit பண்ணி வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு naturally sensitive skin இருக்குன்னு அர்த்தம். Second type வந்து environmentally sensitive skin. நம்ம சுத்தி இருக்க environmental changesனால ஒரு கோல்டான weather நாலயோ இல்ல ஏர் pollution நாலயோ ரொம்ப சன் எக்ஸ்போசர் நாலயோ வந்து அவங்களுக்கு skin sensitive ஆகும் அப்படி இருக்கது வந்து environmentally sensitive skin னு சொல்றாங்க third type வந்து reactive sensitive skin இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ரீசனால தான் நிறைய பேருக்கு sensitive skin இருக்கும் ஒரு மேக்கப் அலனா ஒரு skin care product வந்து அவங்களுக்கு செட் ஆகல அப்படினா அவங்க skin சீக்கிரமா sensitize ஆகி அவங்க skin ல வந்து நிறைய acnes அதுக்கு அப்புறம் allergies காட்ட ஆரம்பிக்கும் இதுக்கு பேரு reactive sensitive skin fourth type வந்து thin skin நம்ம skin வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு திக்கா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம skin வந்து damages வந்து prevent பண்ணி நம்ம அதுல இருந்து நம்மள escape ஆக வைக்கும் பட் ஒரு சிலருக்கு skin facial skin வந்து ரொம்ப ரொம்ப thin-ஆ இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு skin வந்து ஈஸியா damage ஆகும் நிறைய வந்து அவங்க skin issues face பண்ணுவாங்க சோ அப்படி இருக்கவங்களையும் sensitive skin னு சொல்றாங்க So sensitive skin na idha sensitive skin agaradhukku reasons idha next vandha sensitive skin ullavanga enna la pannalam pannakoodadhu appdi nama paakalam First thing, sensitive skin உள்ளவங்க வந்து ரொம்ப ஹார்ஷான cleansers அவாய்ட் பண்ணணும் ரொம்ப ஹார்ஷான cleanser யூஸ் பண்ணுறது தான் உங்கள் ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் எனிமி ரொம்ப ஹார்ஷான cleanserை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகும் உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து மெயின்டைன் ஆகாது இது ரெண்டும் தான் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ரெண்டு விஷயங்கள் நம்ம ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம பிஹெச் லெவலை நம்ம ஸ்கின்னோட மெயின்டைன் பண்ணணும் இது ரெண்டையும் நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹார்ஷான cleanser ஒன்று யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு ஃபர்தராக skin damages ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம ஸ்கின்னோட pH 5 to 5.5க்குள்ளே இருக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபேஸ் வாஷோட pHம் அதுக்குள்ளே தான் இருக்கணும் pH பேலன்ஸ்டு கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின் பேரியர் ப்ரொடெக்டடாக இருக்குது நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாது அப்படின்னு நம்ம கேரண்டீடாக சொல்லலாம் சிம்பிள்ன்ற பிராண்டில் உள்ள ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷ் அதுக்கப்புறம் செபாமெட்டில் உள்ள ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி நிறைய pH பேலன்ஸ்டு கிளென்சர்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லை செட்டாஃபில் எபிசாஃப்டுன்ற பிராண்ட்லலாம் நிறைய pH பேலன்ஸ்டு கிளென்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது சூட் ஆகுதுன்னு கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப ஹார்ஷாக இல்லாத இந்த மாதிரியான ஜென்டில் கிளென்சர்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இன்னும் ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் நீங்கள் அதை ப்ரிவெண்ட் பண்ணி கண்ட்ரோலில் வைக்கலாம் செகண்ட்
அவாய்ட் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட மூட் கம்ப்ளீட்டாக என்ஹான்ஸ் ஆகும். ரொம்ப அந்த ப்ராடக்ட் மேலே நமக்கு அட்ராக்ஷன் அண்ட் அட்டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதை வந்து எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம், நமக்கு அது ரொம்ப பிடிச்சு போகும். பட் என்னென்னா, ஃப்ரேக்ரன்ஸ் தான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனிமி. ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால ரெட் பம்ப்ஸ், அலர்ஜிஸ், அதுக்கப்புறம் ஆக்னீஸ் நிறைய வரும் அப்படின்னு கிளினிக்கலாக ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கின் கேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் ஸ்கின் கேரில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்னு. ஸ்கின் கேர் பற்றி ரொம்ப தெரியாதப்ப நானும் நினச்சிருக்கேன் ஃப்ரேக்ரன்ஸில் என்ன இருக்குது, ஏன் வந்து எல்லோரும் இதை ரொம்ப பெரிய டீலாக பேசுகிறாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஃப்ரேக்ரன்ஸில் எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை எடுத்துக்கோங்க, ஒன்று அதை நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அடிக்டிவாக ஒரு ஸ்மெல் இருக்குது, நல்ல ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அவங்க வந்து அதில் ஆர்டிஃபிஷியலாக ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் தேடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைனா பர்ஃப்யூம் அப்படின்னு லாஸ்ட்டில் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லேபில் ப்ரிப்பேர் பண்ண ஆர்டிஃபிஷியலான ஏதாவது ஒரு ஃப்ரேக்ரன்ஸை ஆட் பண்ணுவாங்க, அது வந்து சிந்தட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஸ்கின்னை ஹைலி இரிட்டேட் பண்ணி டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அது வந்து நேச்சுரலாக வந்து ரோஸ், லாவெண்டர் இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுற ஒரு சில ஆயில்ஸ். அதில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும், அதை தான் வந்து ப்ராடக்ட்ஸில் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கின் கேரில் ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து பிக் நோ. சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில் உங்கள் ஸ்கின் கேரில் இல்லை அப்படின்னு செக் பண்ணிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். தேர்ட் திங், பேட்ச் டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பட் யாருமே ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம். பேட்ச் டெஸ்ட்னா என்னென்னா, உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு புது ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் ஸ்கின்ல எப்படி ரியாக்ட் ஆக போகுது, டேமேஜ் ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம்தான் பேட்ச் டெஸ்ட். பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறனால நம்ம ஸ்கின்ல வந்து அந்த ப்ராடக்ட் எந்த டேமேஜும் உண்டாக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம். டைரெக்டாக போய் ஒரு ப்ராடக்டை ஃபேஸில் அப்ளை பண்ணி அது ஸ்கின்ல ரியாக்ட் ஆகி ஆக்னீஸ் வந்து அதுக்கப்புறமா அதை ட்ரீட் பண்ணி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு சிம்பிளாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின் ப்ராடக்ட் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேட்ச் டெஸ்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க, இங்கே என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ புதுசாக அதை கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஏரோட பேக் சைடில் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இயர்ஸுக்கு பேக் சைடு உள்ள ஸ்கின் தான் ரொம்ப தின்னாக டெலிகேட்டான ஸ்கின், அது உங்களோட ஃபேஸ்க்கு பக்கத்துலேயே இருக்க ஸ்கின். ஸோ அங்கே ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேஸ்லேயும் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டை ஒரு 5 to 6 hours விட்டுடுங்க அப்ளை பண்ணிவிட்டு, எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் ஃபேஸ்லேயும் ரியாக்ட் ஆகாது. இந்த மாதிரி தான் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு புது ப்ராடக்ட்னாலும் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பட் நிறைய பேர் யாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒரு ப்ராடக்டை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே தான் எல்லா ப்ராப்ளமுமே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் டேமேஜை நீங்கள் 90% ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியும் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, நான் வந்து வேறு நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணி எங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிட்டேன், அதை ஹீல் பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வாஷிங் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணுங்கள். டெய்லி ஒன்ஸ் அ டைம் மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், அதுவும் ஆஓ வாட்டர் இல்லைனா டிஸ்டில்டு வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். டேப் வாட்டரில் வந்து நிறைய டஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய ஹார்ஷான பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது உங்கள் ஸ்கின்னை இன்னும் நிறைய டேமேஜ் பண்ணும். ஒரு 1 week மட்டும் ஆர்ஓ வாட்டர் இல்லைனா நல்ல தண்ணியில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ஸோ அது அந்த ஆக்னீஸ் ஆல்ரெடியாக இருக்க டேமேஜ் அதெல்லாம் வந்து காம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 week ஃபுல்லாக நல்ல தண்ணியில் மட்டுமே ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஒன்ஸ் அ டே மட்டும் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரியே உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஜென்டலான ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட், கிளிசரின், அதுக்கப்புறம் ஆலுவேரா இல்லைனா ஓட்மீல், இந்த மாதிரி நல்ல காமிங்கான இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருந்தாவே போதும், அதோடய இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப அது இதுன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த 1 week டைம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து ஒரு சிம்பிளான மாய்ஸ்சரைசர் மட்டுமே உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த ஆக்டிவ் சீரம், ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ எதையும் அந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அந்த 1 week டைம் மட்டும் நல்ல சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஆக்னீஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து ரெக்கவர் ஆகிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதான் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கவர் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுங்க, ரொம்ப ஹார்ஷான கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னு மட்டும் இல்லை, ஆல்ரெடி உங்கள் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் நல்லாவே ஹீல் ஆகுறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதே மாதிரியான ஸ்கின் கேர் டாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.